வணக்கம். ஓகே, இன்றைக்கி நாம் வந்திருக்க ஸ்டோரி அண்ட் சின்ன டோக் அபவுட் கான்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்கிறதுக்கான மைண்ட் செட்டை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்ன்ற சம்மந்தமாக எனக்கு தெரிந்த விஷயம், எனக்கான மெசேஜை நான் இன்றைக்கி பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஸ்டோரி பார்த்துன்னு வந்து அபவுட் மலைத்துளி, ரைட், ரெயின் ட்ராப்ஸோ மலைத்துளி நீர்த்துளியை வச்சுக்கொள்ளலாம். நீர்த்துளி ஒரு சின்ன விஷயம், மழை பெய்யக்குள்ளே அப்படியே விழுந்து கொண்டிருக்கும், நீங்கள் தண்ணி ஊற்றைக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கும், ரைட். மலைத்துளி எடுத்துக்கொள்ளும், மலைத்துளி ஒரு மலைத்துளி அப்படி ட்ராப்பாக விழுது, அதே ட்ராப் ரெண்டாவது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ட்ராப் பட்டு விழுந்து அப்படி விழுந்து கொண்டிருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நிலத்தின் சர்ஃபேஸ் மேற்பரப்பே மாற்றக்கூடிய வல்லமை தொடர்ச்சியாக விழுது அந்த சின்ன 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 மலைத்துளிக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு வாசிச்சோன்னே எனக்கு ஒரு க்ரூஸ் பம்பாக போயிடுது. என்னோட இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் சின்ன சின்ன எஃபர்ட்டுக்கு இருக்கிறது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறது நீங்களாக இருப்பீங்கன்னா, நான் உட்பட நாங்கள் செய்த சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்க 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 எங்கேயோ ஒருத்தர் பெனிஃபிட் வரப்போது. அது என்ன வேலையாக இருக்கலாம், ஃபார்மிங்காக இருக்கலாம், நீங்கள் ஃபிஷிங் செய்கிறாளாக இருக்கலாம், அல்லது ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு மேசன் ஒர்க் செய்கிறவராக இருக்கலாம், படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலைகளை திருப்பி திருப்பி செய்யக்கல எப்படியும் அதில் ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆக போகுது. நீங்கள் பெட்டராக செய்கிறதுக்கான வழிவாய்களை நீங்கள் ஆராய போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கைன்றது வந்து இனியும் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஒரு உந்துகோலாக அவங்கள்ட தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ் இருக்க போகிறதுன்றது என்னோட நிலைப்பாடு. நானும் என்ற மனதில் ஆழமாக பதிய வைக்க முயற்சிக்கின்ற ஒரு மகா பெரிய விஷயம். இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு என்ற ஒரு ட்ரீட ஸ்டோரி. சைனீஸ் பேம்புன்ற ட்ரீ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது நேராக பார்த்ததில்ல, நான் வாசித்து திரையோடங்களில் வாசித்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது முளவிடாது. இந்த சைஸில் இருந்து கொண்டிருக்கு சைனீஸ் பேம்பு ட்ரீ இந்த சைஸ்லேயே இருக்குது. என்னடா அஞ்சு வருஷத்துக்கு இந்த சைஸில் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அஞ்சு வருஷமும் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றணும், வளப்படுத்தணும், தேவையான பசலைகள் அப்பப்போ கொடுத்து கொள்ளணும், நிலத்தை சரியாக வச்சுக்கொள்ளணும். ஒரு நாள் பராமரிக்காவிட்டாலும் அதில் பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. அஞ்சு வருஷம் பராமரித்த பிறகு அதுக்கு பிறகு கடைசி மூன்று மாதம் தான் அதில் க்ரோத் இருக்க போகுது. அந்த மூன்று மாதத்துலேயே கிட்டத்தட்ட 90 அடிகளை தாண்டியது. 90 அடிகள்ன்றா சரியாக கணக்கு பார்த்தா ஒரு மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சஸ் ஒரு மணித்தியாலத்துக்கு 1.5 இன்ச்சஸ் வளருதுன்றா நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டே அந்த வளர்ச்சியை பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்குது. அதுக்கு வளர்றதுக்கும் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 5 வருஷம் கொடுக்கப்பட்ட சரியான ஊக்கப்படுத்தலோட இருந்த ஊட்டச்சத்துக்கள், ஊக்கப்படுத்தல் இல்லை, ஆக்சுவலி ஊட்டச்சத்துக்கள் இல்லை, சரியான முறையில் பராமரிக்கப்பட்டது. ஸோ எங்களோட வேலைகளும் அப்படிதான் இருக்கு. 5 வருஷம் இல்லை, சில நேரம் கூட வருஷங்கள் பிடிக்கலாம், கொஞ்ச வருஷங்கள் பிடிக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு போய்க்குள்ள ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு போய்க்குள்ள சரியான விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு போய்க்குள்ள எங்கேயோ ஒரு பிரேக் த்ரூ வரும். அது நீங்கள் படிக்கிறவராக இருக்கலாம், ஒரு ஜாப்பில் இருக்கிறவராக இருக்கலாம், ரெஸ்டோரண்ட் நடத்துகிறவராக இருக்கலாம், ஒரு மளிகை கடை நடத்துகிறவராக இருக்கலாம், ஒரு பூக்கடை வச்சுக்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு சரியென்று பண்ண பட்சத்தில், நீங்கள் எடுத்த காரியம் இன்னொரு ஆளுக்கு தீமை விளைவிக்கிறது பண்ண பட்சத்தில், எடுத்த காரியத்தில் முன்னுக்கு நீங்கள் வந்துடுவிக்கின்ற நம்பிக்கை எங்கே ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட மைண்டில் வந்திருந்திருந்தால் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போங்க. இடையில கையை விடாதீங்க, யாருக்காக விடாதீங்க, எவருக்காக விடாதீங்க. எத்தனையோ பேர் சக்ஸஸ் ஆனாங்கிற ஸ்டோரியெலாம் பார்த்தா இதுதான் அவங்க நடந்தது. சில நேரம் அவங்க வாயால் சொல்லியிருப்பாங்க, சில நேரம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களோட வாழ்க்கையில் நடந்த ரிஜெக்ஷன்ஸ் கஷ்டத்தை எல்லாம் மறந்து அதுக்கு மேலே 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 போராடி கொண்டிருக்கிறனால இந்த விஷயங்களை கதைக்க மாட்டாங்க. கான்செப்ட் இஸ் ரியல், தொடர்ச்சியான ஒர்க். கன பேர் இங்கே இருந்து கொண்டு ஜோசிச்சு கொண்டு அவன் சக்ஸஸ் ஆகிட்டான், நான் அவனை மாதிரி வரணும், அவங்க சக்ஸஸ் ஆகிட்டான், நான் அவனை மாதிரி வரணும், ஐ வாண்ட் டு பிகம் லைக் யூ, உங்களை மாதிரி நான் வரணும், அவங்கள மாதிரி வரணும் மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க. பட் தே ஷோ, ஆனால் செய்கிறது ஆக்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி இருக்க போகிறீங்க என்று டிசைட் பண்ணுங்கள். காலம் போய் 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 போய்கொண்டே இது நான் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு நான் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோலாம் திருப்பி பார்க்கக்குள்ள எனக்கு உறுத்துற மாதிரி இருந்தால் நான் இன்னும் தொடர்ச்சியான வேலையை நான் செய்ய வேண்டி நானே கண்டுகொள்வதற்கான இந்த பதிவு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி வீடியோ. பை.